தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்து ராணி இரண்டாம் எலிசபெத்திற்கு இன்று இறுதிச் சடங்கு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்பு. அமெரிக்கா சென்றடைந்தார் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர். ஐநா பொதுச் செயலாளர் மற்றும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேசுகிறார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்னதாக தேசிய சுற்றுலா கொள்கையை கொண்டுவர நடவடிக்கை, மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தகவல். தாய்மொழியில் பயின்றால்தான் அறிவை வளர்க்க முடியும். காந்தி கிராமம் கிராமிய பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேச்சு. தென் தமிழகத்தை தவிர்த்துவிட்டு சுதந்திர போராட்ட வரலாற்றை எழுத முடியாது, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கருத்து. சென்னை ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வென்றார் செக் குடியரசு வீராங்கனை லிண்டா. கேடயத்தை வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்.